வணிக வரி மற்றும் பதிவுத்துறை ஆகிய இரு துறைகளும் மாநில அரசினுடைய மொத்த வருவாயில் ஏறைக்குறைய 87% பங்கினை பெற்றுள்ளன. ஆனால் கடந்த காலத்தில் இவ்விரு துறைகளின் செயல்பாடுகளில் பொதுமக்களுக்கு மனநிறைவு இல்லை என்பதனை சுட்டிக்காட்டி இத்துறைகளை உடனடியாக சீர்திருத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். வணிக வரி துறையிலே வரி ஏய்ப்பு நேர்வுகளும் போலி பட்டியல் தயாரிப்புகளும் வணிகர்களுக்கு கிடைக்க வேண்டிய சேவைகள் உரிய நேரத்தில் முறையாக கிடைக்காத நிலையும் தொடர்ந்திருந்தது. பதிவுத்துறையிலோ போலி ஆவணங்களின் மூலம் பல்வேறு வகையில் முறைகேடுகள் நடந்தேறி பொதுமக்கள் அதிருப்தி கொண்டிருந்த நிலையும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருந்த நிலையும் காணப்பட்டது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி இவ்வொரு துறைகளையும் சீர்திருத்த போர்க்கால அடிப்படையிலே உரிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வணிக வரித்துறை வணிகர்களின் பெரும்பாலானோர் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தி நேர்மையான வணிகம் செய்வதையே விரும்புகின்றனர். ஆனால் வணிகர் என்ற போர்வையில் சிலர் சரக்கு அல்லாத சேவை வரிகளின்றி விலைப்பட்டியலை மட்டுமே தயாரித்து பயனாளிகளுக்கு தவறான முறையில் உள்ளீட்டு வரி வருவாயை மாற்றுவதன் மூலமாக அரசிற்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருகின்றன. போலி பட்டியல் தயாரிப்பு என்பது வணிக சமூகத்திலே ஒரு புற்றுநோயாக துளிர்க்க துவங்கியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தாவிட்டால் இது ஒரு பெரும் நோயாக விருந்து பறந்து நேர்மையான வணிகத்திற்கு அபாயம் விளைவிப்பதாக அமைய வாய்ப்புள்ளது. எனவே போலி பட்டியல் தயாரிக்கும் வணிகர்களை கண்டறிந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. நியாயமாக தொழில் செய்து நேர்மையாக வரி செலுத்தும் வணிகர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை துரிதமாக வழங்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பதிவு பெற்ற வணிகர்கள் அனைவரும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை உரிய அளவில் செலுத்தினால் அரசுக்கு வருவாய் மேலும் உயர வாய்ப்புள்ளது. சரக்கு இல்லாமல் பட்டியல் கொண்டு செல்வது, பட்டியல் இல்லாமல் சரக்கு கொண்டு செல்வது ஆகியவை வணிக வரித்துறைக்கு பெரும் சவாலாக உள்ளன. இத்துறையின் நிர்வாக செயல்பாடுகளை சீர்படுத்துவதன் மூலம் புதிய தொழில்நுட்ப முறைகளின் அடிப்படையிலான நுண்ணறிவு செயல்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலமும் அரசுக்கு வரும் வருவாயை பெருக்க முடியும். கழக அரசு பதவியேற்றுக்கொண்ட நாள் முதலாகவே இப்பணி ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதனால் அரசுக்கு வருவாய் படிப்படியாக அதிகரித்து வருவது என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நடப்பு ஆண்டில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை இத்துறையிலே மொத்தம் ₹36,261 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. இதே காலத்தில் கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருவாய் ₹28,458 கோடி ஆகும். கழக அரசால் எடுக்கப்பட்டுள்ள முயற்சிகளின் காரணமாக ₹7,803 கோடி வருவாய் அதிகரித்துள்ளது. வணிக வரித்துறையிலே புதிய முயற்சிகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக வரி செலுத்தும் வணிகர்களின் குறைகளையும் ஆலோசனைகளையும் அவர்களின் தேவைகளையும் நேரடியாக கேட்டறிய வேண்டியிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க 18/6/2021 முதல் 19/7/2021 வரையிலான ஏறக்குறைய ஒரு மாத கால இடைவெளிக்குள்ளாகவே அனைத்து வணிக வரி கோட்டங்களையும் சார்ந்த வணிக சங்க பிரதிகளுடன் மதுரை, திருநெல்வேலி, சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் கலந்தாலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவரது குறைகள் நேரடியாக கேட்டறியப்பட்டன. நேர்மையாக தொழில் சேர்ந்து நியாயமான வகையில் அரசுக்கு செலுத்தி வரும் வணிகர்களுக்கு கழக அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என்ற செய்தியை வணிகர்கள் மற்றும் வணிக சங்க பிரதிநிதிகளுடன் சொல்லப்பட்டது. சரக்குகள் மற்றும் சேவை வரி சட்டம் 1/7/2017 நடைமுறைப்படுத்துவதை தொடர்ந்து பல்வேறு விதமான அறிக்கைகள், சுட்டறிக்கைகள், சட்டத்திருத்தங்கள் குறித்து வணிகர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை போக்கும் விதமாக எந்தவித நடவடிக்கையும் கடந்த ஆட்சி காலத்தில் எடுக்கப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக வணிகர் கூட்டங்கள் முந்தைய அரசால் நடத்தப்படவில்லை. எனவே வணிகர்களினுடைய கோரிக்கையை கேட்டறிய கடந்த கால அரசு எவ்வகையிலும் முயற்சிக்கவில்லை. தங்களின் கோரிக்கைகளை தெரிவிக்க நமது கழக அரசு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தபோது கழகத்தின் வணிக பெருமக்கள் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு கூட்டத்திலையும் பெருவாரியான எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர். தங்களின் கருத்துக்களை சொல்ல ஒரு களம் அமைந்ததை மனநிறைவோடு வரவேற்றனர். இக்கூட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
அரசே நேரில் வந்து அமர்ந்து தங்களது ஆலோசனைகளை கேட்டறிந்ததால் தமிழக வணிகப் பெருமக்கள் இது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அனைத்து கோட்டங்களின் வணிக வரித்தி அலுவலர்களுடன் நேரடியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. நேர்மையான வரி செலுத்தும் வணிகர்களுக்கு உதவியாகவும் அதே நேரத்தில் வரி ஏய்ப்பு செய்யும் வணிகர்களை சரக்குகள் மற்றும் சேவைகள் விற்பனையில் ஈடுபடாமல் வெறும் விற்பனை பட்டியல்களை மட்டும் வழங்கும் போலி பட்டியல் தயாரிக்கும் நபர்களையும் கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன. வணிகர்கள் மற்றும் வணிகர் நலச்சங்கங்களுடனான கூட்டங்களில் கலந்து கொண்ட அனைத்து விரும்பர்களும் வணிக நல வாரியம் சீரமைக்கப்பட்டு செம்மையாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரே குரலாக முன்வைத்தனர்.